தானா சேர்ந்த கூட்டம், சூர்யா அடுத்து நடிச்சிருக்கிற படம் தானா சேர்ந்த கூட்டம். அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் 2018 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய சொடக்கு பாட்டு வந்து மக்களிடையே மிக பிரபலமாக ஓடிட்டு இருந்துச்சு. யூடியூப்லேயும் பயங்கர ஹிட் அடிச்சிச்சு. இதுக்கு தொடர்ந்து இப்போ அந்த படத்துடைய தானா சேர்ந்த கூட்டம் படத்துடைய டீசர் வெளியிட்ருக்காங்க. டீசரும் ரொம்ப மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இது முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து இது ஒரு போலீஸ் பற்றிய படம் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. போலீஸ்லாம் நிறையா பார்த்தாச்சு சார் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே கண்டிப்பாக அவர் போலீஸ் இல்லை, வேறு படத்தை வேறு ஒரு கதையை தான் இதில் தொடுறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் வந்து ஒரு பக்கம் பணக்காரன், ஒரு பக்கம் ஏழையாக இருக்கான். பணக்காரங்கிறத பிடுங்கினா ஏழையை சரி பண்ணிடலாம்னு சொல்கிறதுலேருந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட படமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட படமாக கூட இருக்கலாம், பணத்தை திருடுறது அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய டீமே இறங்கியிருக்காங்க. ஒரு ரம்யா கிருஷ்ணன் போனவங்கலாம் வந்து ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு இறங்கி குத்தாட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று குத்து சாங் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். இது வந்து சூர்யா சிங்கம் 1, 2, 3 சொல்லி ஃபுல்லாக அப்படியே தெம்பாக திரும்பினதுனால இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஜாலியாக கலகலப்பாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் கூட்டணியில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது. அதனுடைய போஸ்டர்ஸு, அந்த கலர் ருக்கு எல்லாமே நல்லா இருக்குது. முதன் முறையாக கீர்த்தி சுரேஷ் வந்து இவங்க கூட இணைகிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ தமிழ் சினிமாலும் சரி தெலுங்கு சினிமாலும் சரி ரொம்ப எல்லாராலும் தேடப்பட்டு வர ஒரு முக்கியமான ஹீரோயின். அவங்க நடித்த படங்கள்லாம் பயங்கரமாக பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த நிலமையில் சூர்யா கூட முதல் முறையாக அவங்க கூட்டணி. ஸோ இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் ஆல்ரெடி வந்து அனிருத் கூட ஒரு படம், அது பெரிய வெற்றி பெற்றிருக்கு எல்லா பாடல்களும். அதே மாதிரி வந்து இப்போ முதல் முறையாக அவர் சூர்யாவுக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அது ஒரு எல்லா மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கூட்டணியே வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி. சூர்யா, கீர்த்தி சுரேஷ், அனிருத், விக்னேஷ் சிவன், ஸோ இவங்களுடைய வெற்றி வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுது. 2018 பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய படமாக அந்த படம் இருக்கும். 2.0 தள்ளி போனதுனால அந்த இடத்துக்கு இந்த படம் வருதுன்ற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் வந்து இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பின்னணியில் ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருக்காரு, இன்டர்வியூக்கு போகிறாரு அந்த மாதிரி இருக்குது. ஒரே சமயம் வந்து ஒரு பெரிய பணத்தை கொள்ளடிச்சு இருக்கிறவங்கள்ட்ட பிடிங்கி இல்லாதவங்க கொடுக்கணும் ராபின் உட் கடை மாதிரியும் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அவங்க விடுற ஒவ்வொரு இதுலேயும் ஸ்டில்லையும் போயிட்டே இருக்குது. பட்டு சூர்யாவுக்கு சமீப காலத்தில் வரக்கூடிய ஒரு பக்கா லோக்கலான படம் அப்படின்றது மட்டும் இந்த டீசரில் நமக்கு தெரியுது. விரைவில் ட்ரெய்லர் வரும். வந்த உடனே மற்ற விஷயங்களையும் மற்ற சுவாரஸ்யமான சம்பவங்களோடு அதை நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டிருக்கிறத அதை அழுத்திட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், இம்மிடியட்டாக நீங்கள் பார்த்துடலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் மீ.